நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாம் நலமாக இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி சின்ன தொட்டியில் வச்சுருக்கக்கூடிய செம்பருத்தி பூ வந்து எவ்வளோ நிறைய பூக்களை கொடுக்குது, அதுக்கு நான் என் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன பராமரிப்பு முறைகளை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய வெள்ளை செம்பருத்தி. இதை நம்ம இந்த நிறத்தை பார்க்கும்போதே ஒரு தெய்வீக, ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக அமையுது. இது பார்த்தோம்னா ரொம்ப சின்ன செடி தாங்க. இந்த செடியோட இலைகள் வந்து எப்பயுமே பார்த்தோம்னா நம்ம சிகப்பு கலர், ரோஸ் கலர் செம்பருத்திக்கு இருக்க மாதிரியான பெரிய இலைகள் இதில் இருக்காதுங்க. இதோட இலைகள் வந்து ரொம்ப சின்னதாக, குட்டி குட்டியாக தாங்க இந்த செடியோட இலைகள் வந்து காணப்படுது. ஆனால் இதோட பூக்கள் வந்து அதிகமாக மொட்டுக்கள் எடுத்து நிறைய பூக்கள் வந்து தின தரம் ஒரு 5-7 பூக்களை வந்து இந்த சின்ன செடியிலும் நம்ம வந்து கிடைக்கலாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறையும் இதோட அடிமண் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா நம்ம வந்து கிளறி விடணுங்க. அப்புறம் இந்த காய்ந்த இலைத்தழைகள் இதில் இருந்துச்சுன்னா அந்த காய்ந்த இலைத்தழைகளை, அதாவது சருகுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை உடனுக்குடன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நீர்ன்னு பார்த்தோம்னா மண் காய காய நீர் விட்டால் போதும், தினமும் நீர் விடணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இந்த செடிக்கு வந்து நம்ம நீர் வந்து கொடுக்கலாங்க. வாழைப்பழ தோல் இருக்குது இல்லைங்களா, அது மிகவும் பிடித்தமான ஒரு கரைசலுங்க இந்த செம்பருத்திக்கு. அந்த வாழைப்பழ தோலை வந்து நல்லா நீரில் ஊற வச்சு அந்த நீருக்கேற்ற அளவு நம்மளுடைய சாதாரண நீரை கலந்து இந்த தாவரங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாங்க. பஞ்சகாவியம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை 15 நாட்களுக்கு ஒரு தடவை இந்த தாவரத்துக்கு கொடுத்துட்டு வாங்கினீங்கன்னா நிறையா மொட்டுக்கள் வந்து எடுக்குங்க. பீட்ரூட் கரைசல் நீங்கள் கொடுத்தாலும் இந்த பூக்களோட நிறம் வந்து கண்ணை பறிக்கக்கூடிய நிறமாக மாறுங்க. அதாவது இந்த வெள்ளையில் எப்படி ஜொலிக்குது பாருங்கள், அந்த இரவு நேரங்களில் பார்த்தோம்னா நல்ல ஒரு வெளிச்சத்தோட அழகாக இருக்குங்க இந்த பூக்களோட நிறமே நம்மளை வந்து ஒரு அமைதியான உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. நம்மளை பரவசப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு நிறமாக வந்து இந்த பூக்கள் வந்து கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள், நான் பறித்து என்னுடைய கையில் வச்சுருக்கேன், எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். நீங்களும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பூக்களை எடுக்க வாழ்த்துக்கலுங்க. நன்றி.